வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் மெட்ரோவிற்கான லேட்டஸ்ட் அப்டேட்டு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் அதாவது கோயம்புத்தூர் மெட்ரோவில் இரண்டு பேக்கேஜிற்கான டெண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டெண்டர் எதற்கான டெண்டர் மற்றும் இதை பற்றிய ஒரு பேசிக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் வருமா அல்லது வராதா போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் நம்முடைய கோயம்புத்தூர் மக்களினுடைய மனதில் இருக்கின்றது இதற்கு காரணம் என்ன இது போன்ற ஒரு டவுட் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் சார்ந்த காரணங்கள் மற்றும் இந்த ப்ராஜெக்ட்டினுடைய டிலே போன்ற பல்வேறு காரணங்களை நம்ம குறிப்பாக நம்ம சொல்லலாங்க தற்பொழுது இதற்கான ப்ராக்ரஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கான ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னதாக இந்த திட்டம் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கறத நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கலாங்க இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கமானது இரண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டயர் டூ சிட்டில கூட மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தலாம் என்கிற ஒப்புதலை நம்முடைய மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு வழங்கியிருந்தார்கள் அடுத்த போல நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோயம்புத்தூரில் மூணு ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டிருந்தார் ஆனால் அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் கூட எதுவுமே நடக்கவில்லை இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினேழில் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலுக்கான பணிகள் கூடிய விரைவில் ஆரம்பமாகும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அதற்கான ஒப்புதலை நம்முடைய மத்திய அரசாங்கமும் இரண்டாயிரத்தி பதினேழுல வழங்கியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த திட்டத்திற்கான பீசிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவதற்கான டெண்டரை நம்முடைய சிஎம்ஆர்ஆல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டத்திற்கான பீசிபிலிட்டி ரிப்போர்ட் மற்றும் டிபிஆர் அதாவது டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவதற்கான கான்ட்ராக்டரையும் நம்முடைய சிஎம்ஆர்ஆல் தேர்ந்தெடுத்திருந்தாங்க அந்த கான்ட்ராக்டருடைய பெயர் என்னன்னா சிஸ்ட்ரா எம்விஏ கன்சல்ட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிறுவனமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே இந்த திட்டத்திற்கான பீசிபிலிட்டி ரிப்போர்ட் ரெடி பண்ணி சிஎம்ஆர்எல் ஒப்புதலுக்காக அவர்கள் கொடுத்திருந்தார்கள் சிஎம்ஆரில் அதை செக் பண்ணிவிட்டு அதை நம்முடைய மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதலுக்காக வழங்கியிருந்தார்கள் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டிற்கான ஒப்புதல் முழுவதுமே கிடைத்து விட்டது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் நடந்து முடிந்த தமிழகத்தினுடைய இடைக்கால பட்ஜெட்டை போ நம்முடைய தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா கோயம்புத்தூர் மெட்ரோ ஃபேஸ் ஒன்னிற்காக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை சட்டப்பேரவையில் வச்சு அவர் வெளியிட்டிருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ கோயம்புத்தூர் மெட்ரோவில் மொத்தம் எத்தனை வழித்திடம் வரப்போகிறது என்னென்ன ஏரியாஸில் வரப்போகிறது பார்க்கலாம் கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் ஐந்து வழித்தடங்கள் வரப்போகிறது நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயம்புத்தூர் மெட்ரோ வரப்போகிறதுங்க வழித்தடம் எண் ஒன்று பொறுத்த வரைக்கும் அது இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் இருக்க போகிறது இது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து கண்ணியூர் வரைக்கும் வரப்போகிறது அதாவது அவிநாசி சாலை வழியாக தான் இது போக போகிறது அதே போல் வழித்தடம் எண் இரண்டு பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கப் போகிறது இது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து பிளிச்சி வரைக்கும் வரப்போகிறதுங்க இது எந்த ரூட் வழியாக போகும்னா மேட்டுப்பாளையம் ரூட்டு வழியாக தான் இது போக போகிறது அதே போல் வழித்தடம் எண் மூன்று பொறுத்த வரைக்கும் அது நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க போகிறது இது தண்ணீர் பந்தலிலிருந்து காரணம் கருப்பேட்டை வரைக்கும் இது செல்ல போகிறது இது திருச்சி சாலை வழியாக செல்ல போகிறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம் அதே போல் வழித்திறம் எண் நான்கு பொறுத்த வரைக்கும் இது காரண்யா நகரிலிருந்து கணேசபுரம் வரைக்கும் செல்ல போகிறதுங்க இதை பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் ரோடு வழியாக தான் இது செல்ல போகிறது அப்படிங்கிறது மற்றொரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லலாம் வழித்திறம் எண் ஐந்து இந்த வழித்திறத்தை பொறுத்த வரைக்கும் இது லேட்டஸ்ட்டாக தான் இதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க எதற்காக இதை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா உக்கடம்த்திலிருந்து வெள்ளலூர் பேருந்து நிலையம் புதிதாக வர இருக்குது இல்லையா அந்த ரூட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த வழித்தடத்தையே அவர்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான தூரம்னு பார்த்தோம்னா எட்டு கிலோமீட்டர் அதாவது உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளலூர் பேருந்து நிலையம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு வழித்தடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க ஆக கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து வழித்தடங்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இது செயல்படுத்த போகிறாங்க இது எல்லாமே ஒன் ஷர்ட்டில் ரெடி பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இது எல்லாமே ஃபேஸ் மேனரில் தான் இதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன்னா சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் அதுவே வெறும் நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் தான் ஆனால் கோயம்புத்தூர் மெட்ரோ பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் அப்படிங்கிறது கோயம்புத்தூரினுடைய அனைத்து முக்கிய பகுதிகளையும் கனெக்ட் ஆக போகிறது அப்படிங்கிறதும் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் டின் லேட்டஸ்ட் அப்டேட் அதாவது இதற்கான டெண்டர் என்ன அப்படிங்கறதை இப்ப நம்ம பாக்கறலாங்க கோயம்புத்தூர் மெட்ரோவிற்கான டெண்டர் ஆனது இரண்டு பேக்கேஜஸாக வெளியிடப்பட்டிருக்கின்றது வெளியிடப்பட்டிருக்குன்றது அதுல முதலாவது பேக்கேஜ்க்கான அபிஷியல் டெண்டர் நோட்டீஸ் தான் இந்த வீடியோல நீங்க பாக்கறீங்க இதெல்லாம் எல்லா டீடைல்மே உங்களுக்கு இருக்கும் அதாவது டெண்டர் அபிஷியல் நோட்டீஸ் நம்பர் என்ன இது எப்போ சப்மிட் பண்ணணும் இது யாரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது போன்ற பல்வேறு விஷயங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இது குறிப்பாக எதற்காக வெளியிட்டிருக்காங்க இந்த டெண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோப்போகிராஃபிக்கல் சர்வே எடுப்பதற்காக தான் இந்த டெண்டரே மெயினாக வெளியிட்டிருக்காங்க அதிலும் குறிப்பாக லேண்ட் சர்வே அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க இது எதை பயன்படுத்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிபிஎஸ் டோட்டல் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ஆட்டோ லெவல்ஸ் போன்றவர்களை பயன்படுத்தி தான் இந்த டோப்போகிராஃபிக்கல் சர்வே வந்து எடுப்பாங்க இந்த டோப்போகிராஃபிக்கல் சர்வேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க அந்த லேண்ட் இருக்குல்லையே எந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது போகிறதோ அந்த லேண்டிற்கான ஒரு சர்வே அப்படிங்கிறது தான் சிம்பிளாக நம்ம சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த நிலத்திற்கான மேற்பரப்பை பற்றிய ஒரு ஆய்வு மற்றும் அதை பற்றிய ஒரு ஸ்டடி அப்படிங்கிறது தான் இந்த டோப்போகிராஃபி சர்வே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதில் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்ட் இருக்குல்லே அந்த நிலப்பரப்பினுடைய மேற்பகுதியினுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய ஷேப் எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு காரணிகளை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறது தான் இந்த திட்டத்தினுடைய ஒரு அல்டிமேட் எய்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இதில் எந்தெந்த இடங்களில் சர்வே பண்ண வேண்டும் அதாவது டோப்போகிராஃபிக்கல் சர்வே பண்ண வேண்டும் அப்படிங்கறது இந்த மேப்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இதுல வழித்திறமையின் ஒன்று மற்றும் வழித்திறமையின் மூன்று ஏ மூன்று பி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க அந்த வழித்திறமையின் ஒன்று அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கண்ணியூர் வரைக்கும் மறுக்க போகிறது இந்த மேப் சர்வே பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த லேண்ட் சர்வே பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கு அவங்க பண்ண போறாங்க அதே போல வழித்திறமையன் மூன்று ஏன்னு அவங்க எதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்க்ஷன்ல இருந்து காரணாம்பேட்டை வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஸ்டெட்சில் லேண்ட் சர்வேக்கும் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலரும் கொடுத்துருக்காங்க அதற்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே இவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க வேணும்னா கூட இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் கிளியராகவே நீங்க பார்க்கலாம் அதே போல் வழித்திறமையின் மூன்று பிஏ பொறுத்த வரைக்கும் இது தண்ணீர் பந்தலில் இருந்து வெள்ளலூர் டிப்போ வரைக்கும் வரப்போகிறது இது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல மேற்க அதே போல இந்த ஸ்டேச்சை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் மூன்று டிப்போ வரப்போகிறது இந்த மூன்று டிப்போவிற்கும் ஒரு ஒரு டிப்போவும் பதினைஞ்சு ஹெக்டேர் நிலத்தை அவர்கள் வந்து எடுக்கிறாங்க ஸோ மூன்று டிப்போவிற்கு நாற்பத்தி ஐந்து ஹெக்டேர்ஸ் வந்து இவங்க எடுக்கிறாங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட் அதாவது இந்த பேக்கேஜிற்கான மொத்த மதிப்பீடுன்னு எடுத்தீங்கன்னா முப்பது லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் வந்து செலவிட போகிறாங்க இதில் என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம பேக்கேஜ் நம்பர் டூவை தாங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பேக்கேஜ் நம்பர் டூ என்னுடைய அஃபிஷியல் டெண்டர் தான் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க இதுல எல்லாமே தான் இருக்கும் அதாவது இன்க்ளூடிங் இதில் என்ன மாதிரியான பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே பேக்கேஜ் நம்பர் ஒன்றில் என்ன குறிப்பிட்டிருந்தார்களோ அதே தான் இதிலையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் டோப்போகிராஃபிக்கல் சர்வே எடுப்பது தான் இந்த டெண்டர்னுடைய இரண்டு பேக்கேஜினுடைய அல்டிமேட் எய்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதே போல் இரண்டு பேக்கேஜருக்குமே மேப்பிங் சாஃப்ட்வேரை வச்சு இதற்கான டிராயிங் வரைய வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பேக்கேஜில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ இதுவும் அதற்கான டெண்டர் நோட்டீஸ் தான் அதாவது இதிலே குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கேஜ் நம்பர் டூ அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க இதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது மொத்தம் அறுபத்தி ஏழு பக்கங்கள் அவங்க வெளியிட்ருக்காங்க உங்களுக்கு வேணும்னா கூட இந்த வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் தெளிவாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாங்க ஏன்னா ரொம்ப பெருசாக போகும் அறுபத்தி ஏழு பேஜுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ ரொம்ப பெரியதாக செல்லும் அப்படிங்கிறதுனால தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் இதில் நான் காமிச்சிருக்கேன் இப்போ இதற்கான மேப் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இந்த பேக்கேஜில் மொத்தம் இரண்டு வழித்திடங்களுக்கான லேண்ட் சர்வே இவங்க பண்ண வேண்டும் அதில் வழித்திறமையன் இரண்டு அதாவது கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து வெளிச்சி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த இவர் லேண்ட் சர்வே பண்ண வேண்டும் அதே போல் வழித்திறமையன் நான்கு பொறுத்த வரைக்கும் அது இரண்டாக கொடுத்துருக்காங்க அதாவது காந்திபுரத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரையிலும் இரண்டாவதாக உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கருண்யா நகர் வரையிலும் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை இது வந்து கவர் பண்ண போகிறது அதே போல் இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் இரண்டு டிப்போக்கள் வர இருக்கின்றன ஒரு டிப்போவிற்கு பதினஞ்சு ஹெக்டர் நிலமும் ஸோ இரண்டு டிப்போவிற்கு முப்பது ஹெக்டர் நிலம் வந்து இவர்கள் கையகப்படுத்த போகிறாங்க எல்லாத்தையுமே இந்த மேப்ல தெளிவாக மார்க் பண்ணியிருக்காங்க இந்த டெண்டருக்கு அதாவது இந்த இரண்டாவது பேக்கேஜிற்கான மொத்த மதிப்பீடு எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் வந்து செலவிட போறாங்க இந்த பேக்கேஜ்காக இதற்கான பணிகளை இரண்டு ஸ்டேஜஸ் ஆக பண்ண வேண்டும் அப்படிங்கிறத இவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த டெண்டர் ஆனது எப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது ஆறாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க இது எப்போது வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சப்மிட் பண்ணலாம் தேதி ஆகஸ்ட்ல இந்த டெண்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க இது ரொம்ப பெரிய டெண்டர் கிடையாது விரைவாக இதற்கான பணிகள் முடிவடையும் மாதிரி கூட நம்ம சொல்லலாம் ஒன்ஸ் இது முடிஞ்சது முடிஞ்சது டிபிஆர் அடுத்த ஆண்டு அதாவது அடுத்த நிதியானதுல இதற்கான நிதியானது நம்மளுடைய மத்திய மாநில அரசாங்கத்தினால ஒதுக்கப்பட்டு கோயம்புத்தூர் மெட்ரோவிற்கான பணிகளும் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த <laughs> வீடியோவில <laughs> நம்ம <laughs> சொன்ன <laughs> தகவல் எல்லாமே அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்